அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்னைக்கு திருப்புதல் பார்க்க போகிறோம். உரைநடையுடைய முதல் பாடம், அதாவது வளர்த்தமிழ் அப்படிங்கிற பாடத்துடைய திருப்புதலை பார்க்க போகிறோம். சரியா, போன வகுப்பில் வந்து நம்ம இன்பத்தமிழ், தமிழ் பூமி அப்படிங்கிற இரண்டு பாடங்களுக்கான திருப்புதலை பண்ணியிருந்தோம். சரியா, நான் வந்து இப்போ திருப்புதல் கொடுக்கறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து FA2 எக்ஸாம்ஸ் வருது. அந்த FA2 எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிவிஷன் நம்ம பண்ணுறோம். சரியா, ரிவிஷன் பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம வந்து எழுதி பார்த்து எழுதி பழகணும். அதனால் நீங்கள் இந்த பார்க்குற வீடியோஸில் உள்ள எல்லா எழுத்துக்களும், அதாவது பொருள் தருக, பிரித்த எழுதுக, சேர்த்தெழுதுக, விடை தருக, இது எல்லாத்தையுமே எழுதி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்ட்டு. சரியா, முதல்ல அதை செய்யுங்க. ஒரு ஒரு பாடம், ஒரு ஒரு வீடியோலையும் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை தவறாமல் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். சரியா, இப்போ நம்ம வளர்த்தமிழ் அப்படிங்கிற உரைநடை பாடத்துலேருந்து திருப்புதலை பார்க்கலாம். பொருள் தருக, தொன்மை, பழமை. தொன்மை அப்படிங்கிற எழுத்தோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமை, ப ர மை, பழமை, தொன்மை, பழமை. அடுத்தது பொருள் தருக, பெயர் சூட்டுவது. பெயர் சூட்டுவது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரிடுவது. பெயர் சூட்டுவது, பெயரிடுவது, பெயரிடுவது, பெயரிடுவது. அடுத்தது புதினம், புதினம் அப்படின்றது அர்த்தம் வந்து நாவல், நாவல், புதினம், நாவல். நான்காவது எழுத்து வந்து மா. மா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு, ஆனால் இந்த பகுதியில் வந்து மா அப்படிங்கிறதுக்கு விலங்கு அப்படின்றது அர்த்தம். மா விலங்கு. மூத்த மொழி, மூத்த மொழியை முதன்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம். மூத்த மொழி, முதன்மையான மொழி. மூ த இன் மை யா ந மோ ழி, முதன்மையான மொழி. அடுத்தது ஊடகம். ஊடகம் அப்படிங்கிறது அர்த்தம் என்னென்னா மக்கள் தொடர்பு சாதனம், மக்கள் தொடர்பு சாதனம். சரியா, இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம படிக்கலாம். தொன்மை, பழமை, தொன்மை, பழமை. பெயர் சூட்டுவது, பெயரிடுவது. புதினம், நாவல், புதினம், நாவல். மா விலங்கு, மா விலங்கு. மூத்த மொழி, முதன்மையான மொழி. மூத்த மொழி, முதன்மையான மொழி. ஊடகம், மக்கள் தொடர்பு சாதனம். ஊடகம், மக்கள் தொடர்பு சாதனம். பிரித்தெழுதுக, கண்டறிந்த. பிரித்தெழுதுக நம்ம எப்பவும் பார்க்கும்பொழுது இதில் வந்து உயிர்மை எழுத்துக்களை தான் நம்ம பிரிக்கணும். அதாவது உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற இடத்த வந்து உயிர் எழுத்து தனியாக, மெய் எழுத்து தனியாக பிரிக்கும்பொழுது நமக்கு ஈஸியாக பிரித்தெழுதுக வர சான்ஸ் உண்டு. இப்போ நம்ம இதில் இருக்கிற உயிரெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டறிந்த, சாரி கண்டறிந்த. அந்த ரீங்கிற எழுத்தை வந்து நம்ம பிரிக்கும்பொழுது டூ ப்ளஸ் ஆ, ஓகேவா, டூ ப்ளஸ் ஆ, அதை நம்ம பிரிக்கும்பொழுது கண்டு ப்ளஸ் அறிந்த அப்படின்னு வரும். ஸோ கண்டறிந்த எப்படி பிரிக்கணும், கண்டு ப்ளஸ் அறிந்த. அடுத்து சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கணும், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். சிலப்பதிகாரத்தை பிரிக்கும்பொழுது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கணும். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். அடுத்தது வந்து சொற்சிறப்பு. இந்த இர் அப்படிங்கிற எழுத்து வந்து இல்லா மாறி சொல் ப்ளஸ் சிறப்பு அப்படின்னு மாறும். இந்த சொற்சிறப்பு அதை பிரிக்கும்பொழுது இர் அப்படிங்கிற எழுத்து வந்து இல்லா மாறி சொல் ப்ளஸ் சிறப்பு அப்படின்னு மாறும். சரியா, அடுத்தது உயிரினம், உயிரினம், உயிரினம் அப்படின்றத பிரிக்கும்போது ரீ அப்படின்ற எழுத்து இர் ப்ளஸ் ஈயா மாறி உயிர்
ப்ளஸ் இனம் அப்படின்னு பிரியும். உயிர் ப்ளஸ் இனம் அப்படின்னு பிரியும், சரியா? அடுத்தது அக்ரிணை. அக்க எப்படி பிரிக்கிறது? அக்கோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல். அக்க எப்படி பிரிக்கிறது? அல். அப்போ அக்ரிணையை எப்படி பிரிக்கணும்? அல் ப்ளஸ் திணை. அல் ப்ளஸ் திணை. அக்ரிணையை எப்படி பிரிக்கணும்? அல் ப்ளஸ் திணை. செம்மொழி. செம்மொழி அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகை. செம்மொழி அப்படிங்கிறது என்ன? ஒரு பண்பு தொகை. இந்த பண்பு தொகையை பிரிக்கும்பொழுது செம் ப்ளஸ் மொழி அப்படின்னு பிரிக்கக்கூடாது. இதில் வந்து மை விகுதி வர்றதுனால செம்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? செம்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு பிரிக்கணும், ஓகேவா? அடுத்தது முத்தமிழ். முத்தமிழ் அப்படின்றத வந்து மூன்று ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? மூன்று ப்ளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். அப்போது முத்தமிழ் அப்படின்றது மூன்று ப்ளஸ் தமிழ் அப்படின்னு இடம்பெறும், சரியா? இப்போ டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம், பிரித்து எழுதுகிறேன். கண்டறிந்த. கண்டு ப்ளஸ் அறிந்த. கண்டறிந்த. கண்டு ப்ளஸ் அறிந்த. இப்போ பிரித்து எழுதுக எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோம், இப்போ மொத்தமாக படிக்கலாம். கண்டறிந்த. கண்டு ப்ளஸ் அறிந்த. சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகா. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். இப்போ பொற்சிறப்பு. சொற்சிறப்பு. சொல் ப்ளஸ் சிறப்பு. உயிரினம். உயிர் ப்ளஸ் இனம். அக்ரிணை. அக் அப்படின்ற எழுத்து பிரிக்கும்பொழுது அல் அப்படின்னு வரும், அதனால் அல் ப்ளஸ் திணை. செம்மொழி. செம்மொழின்றது பண்பு தொகை. பண்பு தொகையை பிரிக்கும்பொழுது மை விகுதி சேர்ந்து வர்றதுனால செம்மை ப்ளஸ் மொழி அப்படின்னு வரும், சரியா? இப்போ அடுத்தது முத்தமிழ். முத்தமிழ் அப்படின்ற எழுத்தை வந்து பிரிக்கும்பொழுது மூன்று ப்ளஸ் தமிழ் அப்படின்னு வரும், சரியா? இப்போ பொருள் தருக, பிரித்தெழுதுக எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுகன்றது வந்து உயிர்மை எழுத்துக்கள் இருக்கிற இடத்த வந்து பிரித்து உயிர் தனியாக மெய் தனியாக எழுதும்போது சேர்த்தெழுதுக வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் யாம் ப்ளஸ் அறிந்த. இம் ப்ளஸ் ஆ, அதை எப்படி சொல்வீங்க? மா அப்படின்னு சொல்லணும், சரியா? இப்போது யாம் ப்ளஸ் அறிந்த அப்படின்னு சேர்த்து எழுதும்போது யாம் அறிந்த அப்படின்னு வரும். யாம் ப்ளஸ் அறிந்த. இம் ப்ளஸ் ஆ சேரும்போது மா அப்படி வரும். அப்போது யாம் அறிந்த. யாம் அறிந்த அப்படின்னு வரும், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இனிதாவது. இனிது ப்ளஸ் ஆவது. டூ ப்ளஸ் ஆ, அது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது தா அப்படிங்கிற நெடில் எழுத்து வரும். அப்போது இனிது ப்ளஸ் ஆவது இனிதாவது அப்படின்னு பிரித்து எழுதணும், ஓகேவா? அடுத்து எட்டு தொகை. எட்டு ப்ளஸ் தொகை. இட்டு ப்ளஸ் தோ சேரும்போது இத் அப்படிங்கிற எழுத்து சேர்ந்து வர்றதுனால எட்டு இத் தொகை. எட்டு தொகை அப்படின்னு வரும், சரியா? பத்து பாட்டு. பத்து பாட்டு. தனித்தனி. தனித்தனின்றது வந்து இரட்டை கிளவி எழுத்து, சரியா? இத் அப்படிங்கிறது சேர்ந்து வரும்போது தனி இத் தனி தனித்தனி அப்படின்னு வரும், சரியா? அடுத்தது வந்து கலை சொற்கள். இச் விகுதி சேர்ந்து வர்றதுனால கலை சொற்கள் அப்படின்னு வரும். கலை ப்ளஸ் சொற்கள் சேர்த்து எழுதும்போது கலை சொற்கள் அப்படின்னு வரும். அடுத்து அறம் ப்ளஸ் நூல்கள். இம் ப்ளஸ் நூ சேரும்போது அந்த இம் அப்படிங்கிற விகுதி வந்து காணாமல் போயிட்டு அறநூல்கள் அப்படின்னு வரும். அறம் ப்ளஸ் நூல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து சேர்த்து எழுதும்போது அறநூல்கள் அப்படின்னு வரும். அந்த இம் விகுதி காணாமல் போகும். அடுத்து இசை ப்ளஸ் தமிழ். இசை ப்ளஸ் தமிழ். இத் விகுதி சேர்ந்து வர்றதுனால இசை தமிழ் அப்படின்னு வரும், ஓகேவா? இப்போது சேர்த்தெழுதுகளை கடைசி வார்த்தை தொலை ப்ளஸ் காட்சி. தொலை ப்ளஸ் காட்சின்னு சேர்த்து எழுதும்போது இக் விகுதி சேர்ந்து வந்து தொலை இக் காட்சி. தொலைக்காட்சி அப்படின்னு வரும். தொலைக்காட்சி அப்படின்னு வரும், சரியா? இப்போ நம்ம சேர்த்து எழுதுக எல்லாம் சேர்த்து படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் யாம் ப்ளஸ் அறிந்து. யாம் அறிந்து. இனிது ப்ளஸ் ஆவது இனிதாவது. தமிழ் ப்ளஸ் தாய்
தமிழ்தாய் எட்டு ப்ளஸ் தொகை எட்டு தொகை பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு தனி ப்ளஸ் தனி தனித்தனி இந்த தனி ப்ளஸ் தனி அப்படிங்கிறது வந்து இரட்டை கிளவி எழுத்து ஒரே சொல் வந்து இரண்டு முறை மூன்று முறை வர்றது வந்து இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த மாதிரி எழுத்துக்கள் சேர்ந்து எழுதும்போது இத் அப்படிங்கிற பகுதி சேர்த்து வரும் தனி தனி தனித்தனி அப்படின்னு வரும் கலை ப்ளஸ் சொற்கள் கலை சொற்கள் அறம் ப்ளஸ் நூல்கள் அறநூல்கள் இந்த இடத்துல இம் அப்படிங்கிற எழுத்து வந்து காணாமல் போயிட்டு அறநூல்கள் அப்படின்னு வரும் இசை ப்ளஸ் தமிழ் இசை தமிழ் தொலை ப்ளஸ் காட்சி தொலைக்காட்சி அடுத்து எதிர்ச்சொல் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் சில பல சில பல பழமை புதுமை பழமை புதுமை மிகுதி குறைவு மிகுதி குறைவு எளிது அரிது எளிது அரிது நிறைந்து குறைந்து நிறைந்து குறைந்து அடுத்து நிரப்புக பார்ப்போம் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் இப்போ இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி இரண்டாவது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் டேஷ் ஸோ இதற்கு விடை வந்து தொல்காப்பியம் இப்போ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான வினா கண்டிப்பாக வரும் சரி அப்போ மூணாவது க்வெஸ்சன் பார்ப்போம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இதோட விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்கள் மொழியை வந்து கணினியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்கள் மூலமாக தான் செய்ய முடியும் ஏன்னா வந்து கணினிக்கு மொழி தெரியாது எண்கள் தான் தெரியும் அடுத்தது வந்து நான்காவது கேள்வி தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாய் உள்ளன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாய் உள்ளன இதற்கு விடை வந்து வலஞ்சுழி தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாய் உள்ளன லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து நாம் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஷ் நாம் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது டேஷ் இதற்கான விடை வந்து நாடக தமிழ் தமிழ் வந்து மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இசை இயல் நாடகம் இயல் இசை நாடகம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கலாம் அதில் வந்து நம்ம உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது என்ன தமிழ் நாடக தமிழ் இப்போ அடுத்தது வாக்கியத்தில் அமைத்தெழுதுக பார்ப்போம் வாக்கியத்தில் அமைத்தெழுதுக ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து தனிச்சிறப்பு தனிச்சிறப்பு இதுக்கு வந்து வாக்கியத்தில் அமை எப்படி எழுதணும்னா நாம் தனிச்சிறப்புடன் திகழ வேண்டுமானில் ஏதேனும் ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் நாம் தனிச்சிறப்புடன் திகழ வேண்டுமானில் ஏதேனும் ஒரு துறையில் சிறந்து விளங்க வேண்டும் இது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக நான் கொடுக்குற வாக்கியம்தான் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாக்கியம் எழுதலாம் ஆனால் வந்து எழுத்து பிழை இல்லாமல் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ நெக்ஸ்ட் நாள்தோறும் நாள்தோறும் தவறாது உடற்பயிற்சி செய்தால் நோய் நம்மை அண்டாது நாள்தோறும் தவறாது உடற்பயிற்சி செய்தால் நோய் நம்மை அண்டாது அடுத்து இனிமை இனிமையான தின்பண்டங்கள் மிகுதியாக உண்ணக்கூடாது இனிமையான தின்பண்டங்களை மிகுதியாக உண்ணக்கூடாது ஊடகங்கள் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் மூலம்
உலகச் செய்திகளை அறிந்து கொள்ளலாம். தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் மூலமாக உலக செய்திகளை அறிந்து கொள்ளலாம். இப்போ அடுத்து வினா விடை பார்ப்போம். இந்த பாடத்துக்கு நான் இரண்டு வினா தான் கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் படிங்க. ஸோ தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? இலக்கியம் தோன்றுவதற்கு பிறகே இலக்கணம் தோன்றியிருக்கும். நமக்கு கிட்டியுள்ள தொல்காப்பியம் மிகவும் பழமையான நூல். அவ்வாறெனில் அந்நூலுக்கு முன்பே பல நூல்கள் இருந்திருக்க வேண்டும். அதனால் தமிழ் மூத்த மொழி எனப்படுகிறது. ஸோ இதோட விடை இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கவனிங்க. இலக்கியம் தோன்றியதற்கு பிறகே இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். நமக்கு கிட்டியுள்ள தொல்காப்பியம் மிகவும் பழமையான நூல். அவ்வாறெனில் அந்நூலுக்கு முன்பே சில நூல்கள் பல நூல்கள் இருந்திருக்க வேண்டும். அதனால் தமிழ் மூத்த மொழி எனப்படுகிறது. இப்போ அடுத்த க்வெஸ்சன், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ தமிழில் மொத்தம் எத்தனை காப்பியங்கள் உண்டு? ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு, சரியா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குந்தலகேசி, சீவக சிந்தாமணி. ஓகேவா? இந்த அஞ்சும் சேர்த்து எப்படி எழுதணும்னா, நாம் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஸோ இதோட நம்ம செஷன் முடியுது. இது எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எழுதி பார்த்து எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒழுங்காக படிங்க. பை.